பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய முழுமையான பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்கிறார் அவர்கள் நம் அடுத்த பகுதியாக வரவிருப்பது வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஒன்றாம் தேதி ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை துவங்கி வைத்தார் அதாவது டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை அவர் ஆரம்பித்து வைத்தார் இந்த டிஜிட்டல் இந்தியா என்றால் என்ன என்று கேட்டால் அது உண்மையில் கணினிமயப்படுத்துவது அரசு நிர்வாகத்தை நிர்வாகம் சார்ந்த விஷயங்களை மக்களுக்கும் அதிகார வந்திற்கு வர்க்கத்திற்கும் இடையிலான தொடர்புகளை முழுக்க முழுக்க க கணினிமயப்படுத்துவது தான் இந்த டிஜிட்டல் இந்தியா என்று என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம் இது உண்மையிலேயே இப்போது தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அல்ல ராஜீவ் காந்தி அவர்களுடைய காலத்திலேயே இது தொடங்கப்பட்டது அதாவது பேப்பர்லெஸ் ஆஃபீஸ் என்று சொல்வார்களே காகிதம் இல்லாத அரசாங்கம் என்கிற விதத்தில் பல்வேறு விதமான விஷயங்களை கணினிமயப்படுத்துவது அரசு நிர்வாகத்தை கணினிமயப்படுத்துவது என்பது ராஜீவ்காந்தி அவர்களுடைய காலத்திலிருந்தே தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கு அதை நாடு முழுக்க விரிவுபடுத்தப் போகிறேன் என்று பிரதமர் அவர்கள் அறிவித்து அதன் அடிப்படையில் இன்றைக்கு டிஜிட்டல் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது பல முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஏராளமான பணத்தை இதில் முதலீடு செய்வதற்கு முன் அதாவது நீங்கள் எல்லா விதமான அரசு சார்ந்த அலுவல்களை நடைமுறைகளை அது சார்ந்த சேவைகளை கணினிமயப்படுத்துவது அதன் மூலமாக தங்களுக்கு தேவையான விஷயங்களை கணினி மூலமாகவே மக்கள் பெற்றுக்கொள்வது என்பது போன்ற விஷயங்களைத்தான் டிஜிட்டல் இந்தியா என்று சொல்கிறார்கள் உதாரணமாக இப்பொழுது பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் போன்றவற்றை கணினியில் பயன்படுத்த முடிகிறது பாஸ்போர்ட் போன்ற விஷயங்களுக்கு கூட கணினியில் விண்ணப்பிக்க முடிகிறது என்பது போன்ற விஷயங்கள் அதே மதிப்பெண் சான்றிதழ்களை சரிபார்ப்பது என்கிற விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன இன்னொரு புறம் சேவை சார்ந்த துறைகள் பார்த்தீர்கள் என்றால் மருத்துவர்களுடைய ஒரு அப்பாயின்மெண்டாக அதை நீங்கள் கணினியில் பதிவு செய்வது போக்குவரத்து சார்ந்த விஷயங்களை பதிவு செய்து கொள்வது உதாரணமாக ஒரு ரயிலில் ஒரு டிக்கெட் பதிவு செய்வதோ பேருந்தில் ஒரு டிக்கெட் பதிவு செய்வது என்று நீங்கள் கணினியில் செய்யலாம் பொருள்களை கணினியில் வாங்கலாம் என்கிற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்துவிட்டன இதில் கூடுதலாக என்ன விஷயங்கள் வரப்போகிறது என்று பார்த்தால் இப்போது இருக்கக்கூடிய இந்த சேவைகளை எல்லாம் கிராமப்புறங்களுக்கு விரிவுபடுத்துவது அதற்கான ஒரு கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது என்பதுதான் அதாவது கிராமப்புறங்களுக்கு பிராட்பேண்ட் வசதிகளை கொண்டு செல்வது இது இதுபோன்ற விஷயங்களைத்தான் அவர்கள் இன்றைக்கு டிஜிட்டல் இந்தியா என்று சொல்கிறார்கள் அதாவது வேறு விதத்தில் சொல்லப்போனால் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலமாக தொலைத்தொடர்பு நிறுவனங்களினுடைய ஒரு வளர்ச்சி என்பதும் இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது சார்ந்த கட்டமைப்புகளை உருவாக்கக்கூடிய நிறுவனங்களுடைய வளர்ச்சி என்பதும் பின்னணியில் இருக்கிறது இதை தாண்டி மக்களுக்கு இதனுடைய பயன்கள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே கணினிமயப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தொ துறைகளில் அல்லது அலுவ அலுவலகங்களில் இந்த பயனை மக்கள் பெற்றிருக்கிறார்களா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் பொதுவாக ஒரு தகவல் என்பது கணினியில் இருப்பது என்பது முக்கியமல்ல மாறாக அது ஒரு டிரான்ஸ்பரன்சி என்று சொல்வார்களே அந்த ஒரு தன்மையோடு அது இருக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு தகவலை மக்கள் செயலாக மாற்றுகிற போது அதற்கு அரசு அதிகாரிகள் மக்களோடு ஒத்துழைக்க வேண்டும் மாறாக ஒன்றை கணினிமயப்படுத்திவிட்டாலே ஊழல் ஒளிந்துவிடும் என்பது ஒரு மூட நம்பிக்கையாகும் அப்படியென்றால் ஏற்கனவே கணின கணினிமயப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய துறைகளில் அந்த அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஊழல்கள் ஒளிந்துவிட்டதா என்கிற கேள்வியை நாம் பார்க்க வேண்டும் உண்மையில் கடினமயப்படுத்துவது என்பது ஒரு விஷயத்தை நவீனப்படுத்துவதே தவிர அதனுடைய அடிப்படையான தன்மையை மாற்றுவதற்கு அரசு கட்டமைப்பிலும் மக்களுடைய வாழ்க்கை தரம் சார்ந்த விஷயங்களிலும் பெரிய மாறுதல்களை கொண்டு வர வேண்டும் உதாரணமாக நீங்கள் ஒரு கிராமப்புறத்திற்கு ஒரு பிராட்பேண்ட் வசதியை நீங்கள் கொண்டு செல்வது என்பது மிகவும் எளிதான ஒரு விஷயம் அதற்கு நீங்கள் சில ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டை செய்வதன் மூலமாக எல்லா கிராமங்களுக்கும் நீங்கள் பிராட்பேண்ட் வசதியை கொண்டு சென்று விடலாம் எல்லா அலுவலகங்களிலும் நீங்கள் கண்ணிகளை வாங்கி கொடுத்து விடலாம் ஆனால் எந்த அளவிற்கு அதில் தகவல்கள் முறையாக மக்களுக்கு கிடைக்கும் எந்த அளவிற்கு அதை மக்கள்கள் பயன்படுத்தப்பட முடியும் என்பதெல்லாம் ஒரு அரசு நிர்வாகத்தினுடைய அணுகுமுறை சார்ந்த ஒரு விஷயம் என்று நான் பார்க்கிறேன் இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நம்முடைய கிராமப்புறங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இன்றைக்கும் நம்முடைய கிராமப்புறங்களில் எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பு கட்டமைப்பு வசதிகளும் இல்லாத லட்சக்கணக்கான கிராமங்கள் இந்தியா முழுக்க இருக்கின்றன அதாவது ஒருபுறம் கடுமையான வறுமை வேலையில்லா திண்டாட்டம் விவசாயத்தினுடைய அழிவு சிறுதொழில்களுடைய அழிவு அதே போல் மின்சார வசதியின்மை சாலை வசதியின்மை இப்படியாக எண்ணற்ற பிரச்சனைகளோடு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்தியாவை டிஜிட்டல் மயப்படுத்துவது என்பது உண்மையில் ஒரு வேடிக்கையான ஒரு கனவு என்று தோன்றுகிறது என்றால் மக்களுடைய மின்சாரம் சார்ந்த தேவைகள் கல்வி சார்ந்த தேவைகள் வேலைவாய்ப்பு சார்ந்த தேவைகள் போல் சாலை வசதிகள் இப்படி பல்வேறு விதமான அடிப்படை வசதிகளும் அது சார்ந்த ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு ஒரு புழக்கமும் ஒரு சௌகரியங்களும் மக்களுக்கு இருந்தால் மட்டும்தான் கணினி போன்ற விஷயங்களை அவர்கள் பயன்படுத்த முடியும் இன்னொன்று அத்தகைய அடிப்படை தேவைகள் நிறைவேறுகிற போதுதான் அதற்கான ஒரு விழிப்புணர்ச்சி என்பது மக்களிடம் ஏற்படும் ஆனால் மக்களுக்கு இன்னும் போதுமான அளவிற்கு கல்வி இல்லாத ஒரு சூழ்நிலையில் விழிப்புணர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அடிப்படை பொருளாதார தேவைகள் நிறைவேற்றுவதற்கான எந்த கட்டமைப்பு உருவாக்காத சூழ்நிலையில் டிஜிட்டல் இந்தியா போன்ற நிறுவனங்கள் அந்த திட்டங்களை செயல்படுத்துகிற நிறுவனங்களுக்கு தான் பயனை கொண்டு வருமே தவிர அது எந்த அளவிற்கு மக்களை கொண்டு மக்களுக்கு அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக நான் பார்க்கிறேன் இதில் இன்னும் நாம் நிறைய கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் உலகின் பல நாடுகளில் இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம் என்பது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது செயலில் இருக்கிறது பல சிறிய நாடுகள் கூட முழுக்க முழுக்க கண்ணிமயப்படுத்தப்பட்டிருக்கின்றன உதாரணமாக ஒருவர் ஒரு தனக்கு தேவையான ஒரு காரியத்திற்காக அவர் ஒரு அரசு அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியதில்லை கணினி மூலமாகவே அவர் அதை செய்துவிடலாம் ஒரு அதாவது ஒன்றுக்கு பணம் செலுத்த வேண்டியதென்றால் பணம் செலுத்தலாம் அல்லது ஒரு சேவையை பெற்றுக்கொள்வதென்றால் கணினி மூலமாகவே நீங்கள் அதை பெற்று நீங்கள் அதை பயன்படுத்தலாம் என்பது அந்த விஷயங்கள் கணினிமயப்படுத்தப்பட்டிருப்பதால் அல்ல ஒரு சிறப்பான உள்கட்டமைப்பு வசதியும் நிர்வாக அமைப்பும் இருக்கிற போதுதான் கணினிமயப்படுத்தப்படுவது என்பது ஒழுங்காக செயல்படும் நான் ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன் உதாரணமாக நீங்கள் நிறைய கால் டாக்ஸி நிறுவனங்கள் இருக்கின்றன இந்த கால் டாக்ஸி நிறுவனங்கள் பார்த்துருக்கின்றால் சில சிறப்பான சேவையை அளிக்கின்றன சில அவ்வளவு ஒரு சிறப்பான சேவையை அளிப்பதில்லை என்கிற ஒரு புகார் இருக்கிறது இவர்கள் எல்லாமே ஒரு நவீனமான ஒரு ஆப்ஸ் போன்ற கணினிமயப்படுத்தப்பட்ட வசதிகளை பயன்படுத்துகிறார்கள் நீங்கள் ஒரு ஒரு நிறுவனத்திற்கு நீங்கள் தொலைபேசியில் அழைத்து உங்களுக்கு ஒரு டாக்ஸி வேண்டும் அல்லது நீங்கள் கணினியில் பதிவு செய்து உங்களுக்கு ஒரு டாக்ஸி வேண்டும் என்று சொன்னால் சிறப்பான சேவையை அளிக்கக்கூடிய நிறுவனம் என்பது உரிய நேரத்திற்கு வரும் பாதுகாப்பான பயணத்தை ஏற்படுத்தும் ஆனால் பாதுகாப்பான பயணத்தை தராத அல்லது உரிய வசதிகள் இல்லாத உரிய நேரத்திற்கு வராத நிறுவனங்கள் என்பது அந்த திட்டத்தையே வந்து செயலிழக்க செய்துவிடும் இப்படித்தான் பல அரசு அலுவலகங்கள் இருக்கின்றன அரசு அலுவலகங்களுடைய பல நடைமுறை சார்ந்த கோளாறுகளும் அதிகாரிகளுடைய அணுகுமுறையும் என்பது மக்கள் விரோதத்தன்மை கொண்டதாக இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அந்த அளவிற்கு அவர்கள் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதிலோ மக்களுக்கான சேவைகளை அளிப்பதிலோ அவர்கள் மிகுந்த அளவிற்கு ஒரு எதிர்மறையான எண்ணங்களை கொண்டவர்களாகவும் முழுக்க முழுக்க தங்களுடைய பொருள் சார்ந்த ஒரு ஆதாயத்தை தேடக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு அதிகார வர்க்கத்தை இங்கு வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் கணினிமயப்படுத்துவதன் மூலமாக மட்டும் மக்களுக்கு என்ன சேவையை செய்துவிட முடியும் அல்லது நீங்கள் இன்றைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் இப்படி பேப்பர்லெஸ் ஆஃபீஸ் என்று சொல்கிற போது எல்லாவற்றையும் நீங்கள் கணினிமயப்படுத்தி விடுவது என்பது ஒரு ஆபத்தான போக்கும் கூட ஏனென்றால் கணினியில் வைக்கப்படுகிற தகவல்கள் திருடப்படுவது அளிக்கப்படுவது என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று அமெரிக்காவினுடைய பெண்டகனினுடைய இராணுவ ரகசியங்களை கூட இன்றைக்கு கணினியிலிருந்து அவர்கள் அதை எடுத்து அவர்களை மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நாம் பார்த்தோம் அப்படி இருக்கிற போது அதற்கான பாதுகாப்பு வசதிகளை எந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறோம் பல சமயங்களில் பல தகவல்களை இங்கு பாதுகாப்பதற்கான எந்த விதமான வழிமுறையும் இல்லாத சூழ்நிலையில் அதுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளையோ தொழில்நுட்பத்தையோ பயிற்சி பெற்றவர்களையோ உருவாக்காமல் வெறுமனே க நீங்கள் டிஜிட்டல் இந்தியா என்கிற ஒரு கோஷத்தை மட்டும் முன்வைப்பது என்பது நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்கிற ஒரு விஷயமாக இருக்கும் டிஜிட்டல் இந்தியா என்கிற அதாவது கணினிமயப்படுத்தப்பட்ட ஒரு சூழலை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியான அதற்கு பொருத்தமான ஒரு சமூக அமைப்பை ஒரு சமூக சூழலை தான் அது சாத்தியம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்